டைல்ஸ், கிரானைட்ஸ், மார்பிள், மைக்கா, ACP இது எல்லாத்தையும் விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் பாலி மார்பிள் ஷீட். கிளாசிக், யூனிக் அண்ட் அஃபோர்டபிள். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பஸ்ஸை எழுத்துற கொளுத்துறது, அதே மாதிரி வந்து பொது சொத்துக்களை சேதப்படுத்துறதுலாம் தீர்வாக அமையுமா? நிச்சயமாக தீர்வு இல்லை, நிச்சயமாக தீர்வு இல்லை. மற்றவங்களுடைய பொருளை எரிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அந்த குழந்தைக்காக நீதி கேட்டு போராடலாம், அறவழியில் போராடலாம், அது செய்யலாம். இந்த தவறு நிச்சயமாக தவறு. அவரோட அழகாக ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது, உண்மையிலே அது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் இவ்வளோ வன்முறை அவசியம் இல்லை. வேறு சமூக விரோதிகள் உள்ள நிஜமாகவே பூந்திருக்காங்க. இவ்வளோ எத்தனை குழந்தைங்க படிப்பு வீணாக போயிடுது, அது உண்மையிலே கவலைப்பட வேண்டிய விஷயம் தான். அந்த பொண்ணுக்கு கட்டாயம் நீதி கிடைக்கணும். ஒரு அம்மாவாக எனக்கு அது ரொம்ப வருத்தம் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். முதல்வர் தான் நடவடிக்கை எடுத்து ஏதாவது சொல்லணும். இப்போது கள்ளக்குறிச்சியில் நடந்ததில் இன்சிடெண்ட், அது சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு தெரியுங்களா? நான் பெண் குழந்தைங்களுக்கு தேவையான அவேர்னஸ் நம்ம தான் கொடுக்கணும். பெண் குழந்தைங்க தங்களைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கான தற்காப்பு கலைகள் கற்றுக்கணும். இப்போ இன்றைக்கி வந்துட்டு டாப் லைனில் போயிட்டுருக்க எல்லா நியூஸும் ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான், சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் ஃபுல்லாகவே. நம்ம வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இதை பேசி 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 பெருசாக்குறாங்க. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக போயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணியிருக்கணும். அங்கே நம்ம என்ன கான்செப்ட்னா, அங்கே ஸ்கூலில் தப்பு பண்ணுறாங்களா இல்லை அந்த பொண்ணு மேலே தப்பா என்னென்னு இன்னும் கண்டுபிடிக்கல யாருமே. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி யாராவது கண்டுபிடிச்சி அதுக்கு பனிஷ்மெண்ட்னா பரவாயில்ல. இப்போ வந்துட்டு நம்ம நிறையா பேர் நிறையா வதந்தியெல்லாம் கிளப்பி விட்றாங்க, யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க, அவங்க மேலே கேஸ் போடுங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு என்ன பண்ணால் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இனிமேல் நடக்காதோ அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா 2018 ஒருத்தவங்க, 19 ஒருத்தவங்க, 20 ஒருத்தவங்க, 21 ஒருத்தவங்க, 22 ஒருத்தவங்க வரிசையாக வந்துட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் பற்றி பேசுகிறோம், எல்லாத்துக்கும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் சண்டை போடுறோம், எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிறோம், நியூஸில் போடுறோம், யூடியூப்பில் போடுறோம், ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போடுறோம். ஆனால் இது நடக்காமல் யாரும் தடுக்கிறதுக்குலாம் இன்னும் யாரும் ஐடியா பண்ணல. அது ஏதாச்சும் இந்த கவர்மெண்ட் புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்திருக்காங்க, இது ஏதாச்சும் மாற்றி பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அது உண்மையிலே தப்பு தான், அது நிறைய விஷயம் எடுத்திருக்காங்க உள்ளேருந்து, ஸ்கூல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ளே போய் எல்லாத்தையும் நொறுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம், அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி அவங்க அந்த ஸ்கூலை பற்றி போராடுறது, போராடி ஜெயிக்கிறதுன்றது வேறு. அவங்க இது பண்ணி இந்த உடச்சி தான் இது பண்ணணும் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை சார், அது வந்து உண்மையாக கண்டிக்காதது சார். இன்னைக்கு கூட நியூஸ் கூட பார்த்தா அந்த SP செல்வகுமாரங்கிறது இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவரெல்லாம் அன்றைக்கி வந்து ஒரு நல்ல முறையாக பண்ணியிருந்தால் அன்றைக்கே ஸ்கூலில் போய் என்கொயரி பண்ணி இன்னும் உண்மை வெளிவந்திருக்கு. அவர் போலீஸுடைய அசால்ட் இதில் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி பகலவன்கிற ஒரு நல்ல ஒரு IPS ஆஃபீஸர் இன்றைக்கி நிர்ணயிச்சிருக்காங்க. நான் உண்மையிலே வாழ்த்துறேன். அவர் உண்மையிலேயே தகுந்த ஒரு நல்ல முறையில் வந்து விசாரித்து உரிய தண்டனை வழங்கணும்னு நான் விருப்பப்படுறேன் சார். நிச்சயமாக தீர்வு இல்லை, நிச்சயமாக தீர்வு இல்லை. மற்றவங்களுடைய பொருளை எரிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அந்த குழந்தைக்காக நீதி கேட்டு போராடலாம், அறவழியில் போராடலாம், அது செய்யலாம். இந்த தவறு நிச்சயமாக தவறு தான். அது போராட்டம் பண்ணுறது ரைட்டு தான், பட் ஆனால் வன்முறை தூண்டி பண்ணுறது அது தப்பு தான். அது வந்து சேதப்படுத்தினது அவங்க நஷ்டீடு யார் கொடுக்க முடியும்? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அவங்க மேலே தப்பு யார் மேலே தப்புங்கிறத அதை கண்டிக்கணும். அதுதான் கரெக்டு. எதாக இருந்தாலுமே அரசு எடுக்கிற முடிவு தான் இருக்குது. நம்ம எடுக்கிற முடிவு எதுவுமே கிடையாது. எதாக இருந்தாலும் அரசு எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. தண்டனை கொடுக்குறது, தண்டனை கொடுக்காதான் அரசு எடுக்கிற முடியும். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இறந்து போன பொண்ணு வந்து எப்படி எடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். அந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லை ஸ்கூல் மேலே இருக்கான்னு சொல்லி எல்லாம் உட்காந்து பேசணும். இவங்க எல்லோரும் வன்முறையில் ஈடுபட்டு பிள்ளைகளை ஸ்கூல்லாம் படிப்பெல்லாம் வீணாக போகுது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே. இப்போ இங்கேயும் லோக்கல்லே திருச்சியிலே ஸ்கூல்லாம் இல்லை. என் பையனே ஸ்கூலில் தான் படிக்கிறாப்புல, ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறாப்புல. அந்த பையனுக்கு நேற்றுக்கு ஸ்கூல் கிடையாது. என்ன காரணம் யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு மாடியிலேருந்து விழுந்துன்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து யாரும் எதுவும் ஸ்டெப் எடுக்கலை. ஏன் சனி ஞாயிறு லீவ் விட்டு அப்புறம் இது பண்ணுறாங்க? அது என்னென்னு மக்களுக்கு தானே தெரியும். இப்போது இந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொது சொத்துக்கள், அதே மாதிரி வந்து பஸ்ஸு, ஸ்கூலு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நொறுக்கப்படுது, இதெல்லாம் வந்து சேதத்துக்குள்ளாக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது தப்பு தான் சார், இது வன்மையாக கண்டுக்கிறதுக்கு சார். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து மக்கள் வந்து சூறையாடிட்டு ஒரு தமிழ் இன்னும் திருந்தாமல் இருக்கான். ஏன்னா ஒரு தெப்டானுச்சுன்னா அது என்ன நடவடிக்கை வந்து உடனே வந்து மக்களை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கணும் இல்லையா? அது உள்ள நகரத்தை எடுத்து நம்ம தூக்கிக்கிட்டு போகிறது தப்பது. இருந்தாலும் ஆரம்பத்திலே இது வந்து 4-5 இன்சிடென்ட் சொல்கிறாங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மாதிரி இல்லாமல் இருந்தால் அடுத்த சம்பவம் நடக்காது. ஏன்னா இது மாதிரி மக்கள் வந்து பண்ணதும் ஒரு வகையில் நல்லதாக தான் தெரியுது. ஆனால் சூறையாடப்பட்டது தப்பு. அது லாண்டார் எல்லண்டோ இருக்குது, சட்டம் ஒழுங்கிறது எவ்வளோ இருக்குது, நம்ம கையில் எடுக்கப்படாது. அது தெரிய வன்மையாக கண்டிக்கத்தக்க தவறு. அது அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, பட் அது எப்படி இறந்துச்சு என்னன்றது இதுவரலும் அந்த இது அந்த பொண்ணு கீழே விழுந்துச்சுன்றாங்க. அப்போ வந்து கீழே விழுந்தால் அந்த இடத்துல மார்க்லாம் எதுவும் இருக்கும்? அதெல்லாம் ஏன் யாருமே காமிக்கவே இல்லை, ஃபஸ்ட்டு திங். அப்புறம் அதில் ஒரு என்ன சொல்கிறது, இறந்தாங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறோம், நம்ம இறந்துட்டோம் ஒருத்தவங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு உரியவங்கள்ட்ட சொல்கிற முறைன்றதே ஃபஸ்ட்டு அதில் தப்பாக எனக்கு தோணுது. அண்ட் தென் அவங்க பொது சொத்துக்களை சேதப்படுத்தினதுன்றது தப்பு தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்க இவங்க செஞ்ச தப்புனால தான் அவங்க ஆத்திரப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பிரச்சனையில் அரசு பேருந்து அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கல் பள்ளிக்கூடம் இதெல்லாம் வந்து எரிக்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க?
ஜி, அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து அந்த பொண்ணு வந்துட்டு என் வீட்டு பொண்ணு இல்லை எனக்கு தெரிஞ்ச பொண்ணை பார்த்தனா அதெல்லாம் 100% நியாயம் தான். இல்லை வேறு யாரோவோ நம்ம பார்த்தோம், அதுவும் ஒரு நியூஸாக பார்த்தோன்னா அதெல்லாம் தப்புன்னு கூட சொல்லலாம் ஜி. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நியாயம் தான். அந்த பொண்ணை பெற்றவங்களுக்கு வயிற்றுச்சல் வயிறு வலி இருக்கும் இல்லையா, அதுக்காக பண்ணுறது தான். இருக்கவன் யாருமே அந்த பார்த்திங்கன்னா ஒரு 60 பஸ் எரிச்சிருக்காங்க. இப்போது அரசு சொத்து தான் அது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பொது சொத்துக்கள் வந்து ஏகப்பட்ட சொத்துக்கள் வந்து இப்போ வந்து இழப்புக்குள்ளாக்கியிருக்கு. இப்போது இதெல்லாம் சரியா ஜி? தவறு தான். ஆனால் தவறுன்றப்ப ஏற்கனவே ஒரு தவறு நடந்தது, அதை கிளியர் பண்ண முடியல. அதனால் இப்படிலாம் பண்ணால் தான் கிளியர் பண்ணுவாங்கன்னா, இப்படிலாம் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லை மக்களுக்கு. இப்போது அந்த சம்பவங்களை பார்க்கும்போது பல பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுது, பேருந்துகள் பள்ளிக்கூடங்கள்லாம் சேதப்படுத்தப்படுது, எப்படி பார்க்குறீங்க? பொது சொத்து சேதப்படுத்தப்படுது, பள்ளிக்கூடங்கள் சேதப்படுதுனா ஒரு பொண்ணோட உயிரே போயிடுச்சு இல்லைங்களா. அந்த சொத்துக்கள் வந்து பணமதிப்பு உள்ளது, உயிர் வந்து பணமதிப்பு அற்றது. பணம் இருந்தால் சொத்துக்கள் என்ன வேணாலும் திரும்ப அடுத்து ஒன் வீக்கில் நம்ம எல்லாத்தையும் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஆனால் பொண்ணு வந்து வருங்களா? இப்போது இது மூலமாக இதுக்கு தீர்வு கிடைக்குமா? இந்த மாதிரி பொது சொத்துக்களை சேதப்படுத்துறதுனால இதுக்கான தீர்வு கிடைக்குமா? சேதப்படுத்துறதுனால தீர்வு கிடைக்காது. ஆனால் இது வந்து அடுத்த இழப்புகள் தவிர்க்கப்படலாம். ஸ்கூல் வந்து தக்க பாதுகாப்பு இருக்கும். இப்போது சமூக ஊடகங்களில் வந்து பொய்யான செய்திகள் நிறையா வந்து பரப்பி ஒரு த்ரெட் பண்ணுறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொய்யான செய்திகள் பரப்புகிறவங்க பரப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி செய்திகள்லாம் பரப்பக்கூடாது. உண்மை என்னவோ அதை மட்டும் பேசணும். ஆனால் அப்போ தான் அடுத்த பிள்ளைங்க பயம் இல்லாமல், அடுத்த பேரண்ட்ஸ் பயம் இல்லாமல் இருப்பாங்க. ஸ்கூலில் சேர்க்கறதுக்கோ ஹாஸ்டல் சேர்க்கறதுக்கோ பயம் இல்லாமல் இருப்பாங்க. இப்போது அவேர்னஸ் கொடுக்கணும். நீங்கள் எந்த மாதிரி அவேர்னஸ் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சரியாக இருக்கும்? பிள்ளைங்க வந்து போல்டாக இருக்கணும். எந்த சுச்சுவேஷன்லையும் தங்கள் தானே எதிர்த்து நிற்கணும். பொம்பளை பிள்ளைங்க மெயினாக தற்காப்பு கலைகள் நிறைய கற்றுக்கணும். சின்ன வயசுலேருந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஊக்குவிச்சு கொண்டணும். பொம்பளை பிள்ளை தானே, பொம்பளை பிள்ளை தானே, அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படி வளர்க்கக்கூடாது. போல்டாக தற்காப்பு கலைகள் கற்றுக் கொடுத்து வளர்க்கணும்.